வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ் இன்றைக்கி புதுசாக வந்து மாடி தோட்டம் போடுறவங்களுக்கு எந்த மாதிரி மண் கலவையை வந்து நீங்கள் முதல்ல பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு தரேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, நாங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறோம் எப்படி வந்து மண் கலவை போடுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு இன்றைக்கி முதல்ல ஒரு முதல்ல நம்ம மண் கலவை வந்து எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இது வந்து அங்கே பழைய ஃப்ரிட்ஜோடு வந்து பழைய வந்து எல்லா திங்ஸும் எடுத்தால் ஒரு பழைய கடையிலேருந்து வாங்கின கவர், அதில் தான் நாங்கள் வந்து முதல்ல ஆரம்பிக்கிறோம். பாருங்க, இதில் வந்து நாங்கள் வந்து என்ன போடுறோம் அப்படின்னா, காஞ்ச புல்லை வந்து ஒரு லேயர் வந்து நாங்கள் போடுறோம். பாருங்கள், ஏற்கனவே வந்து காய்ந்த இலைகளை பயன்படுத்தி எப்படி வந்து மண்கலவை தயாரிக்கிறது அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் புல் கிடைக்காதவங்க அந்த இலைய காய்ந்த இலைகளை வந்து இதே மாதிரி ஒரு லேயர் போட்டு நீங்கள் முதல்ல தொடங்கலாம். இது வந்து புல், நீங்கள் பாருங்கள், இது வந்து பெரிய வீடுகளெல்லாம் இப்போ வந்து முன்னாடி புல் தர வந்து ரெடி பண்ணுறாங்க. இந்த புல் வந்து வளர வளர அவங்க கட் பண்ணி வந்து மாற்றுவாங்க. அந்த மாதிரி கட் பண்ணி மாற்றின காய்ந்த புல்லை தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து போடுறோம். இது வந்து கோகோ பீச் எதுவுமே எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் வந்து நாங்கள் பயன்படுத்தலை. ஏன்னா கோகோ பீச் வந்து அதிகமாக பயன்படுத்த காரணம் என்ன அப்படின்னா, மாடியில் வந்து கனம் குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதுக்கு பதிலாக தான் நாங்கள் காய்ந்த இலைகள், எளிதாக கிடைக்கக்கூடிய காய்ஞ்ச இலைகள் கொஞ்சம் நிறைய கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இது வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்குது. பாருங்கள், இந்த புல் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து ஈஸியாக காய்ஞ்ச இலையை விட புல் வந்து வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து கம்போஸ்ட் ஆகிரும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு லேயர் வந்து காய்ஞ்ச புல்லை வந்து முதல்ல நீங்கள் போடுங்க. இப்போ வந்து புல் இல்லை கிடைக்காதவங்க காய்ந்த இலைகளை கூட ஒரு லேயராக நிறைய வந்து நீங்கள் போடுங்க. அந்த ஃப்ரிட்ஜு கவருக்கு பாதி வந்து காய்ஞ்ச இலையை இருக்கிற மாதிரி இங்கே பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ வந்து நாங்கள் முதல்ல வந்து போட்டாச்சு. அடுத்தது பாருங்கள், மண் போடுறோம். அதுக்கு மேலே வந்து முழுவதும் அந்த பாக்ஸு ஃபுல்லாக வந்து மண் கொட்டுறோம். இந்த மண் வந்து எப்படின்னா, ஏற்கனவே இலைகள் வந்து நல்லா மட்கிய மண். இந்த மண் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன மண் கிடைக்குதோ அந்த மண் கூட கொஞ்சம் காய்ந்த இலைகளை வந்து நீங்கள் எரித்து அந்த சாம்பலை இந்த மண்ணோடு வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி உடனே வந்து நீங்கள் விதை வந்து உங்களுக்கு போட முடியாது. ஏன்னா அந்த சாம்பல் வந்து மட்கணும். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதம் விட்டு வந்து நீங்கள் தொடங்கலாம். ஏன்னா சாம்பல் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இலைகள் வந்து மட்கிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் அதை எரித்த சாம்பலை இதில் யூஸ் கூட வந்து சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து உங்களுக்கு செடி வளரக்கு தேவையான சத்து வந்து கிடைக்கும். ஏன்னா அது மக்கிறதுக்கு லேட் ஆகும். சாம்பல் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்து மக்கி உங்கள் செடிக்கு வந்து இதாகும். இப்போ நீங்கள் இதில் வந்து இப்போ சாம்பல் உள்ள மண்ணை நாங்கள் வந்து போட்டிருக்கோம். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நாள் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து விதை வந்து அதில் ஊஞ்சி வைக்கலாம். என்ன உங்களுக்கு செடி போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இது விதையை வந்து நீங்கள் ஊஞ்சி வைக்கலாம். பாருங்கள், இப்போ செடி வளர்ந்ததுன்னு அப்படின்னா பூச்சி எரிப்பு இருக்கும். பூச்சி எரிப்புக்கு என்ன மருந்து போடணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, எங்கள் வீட்டில் வந்து கத்திரி செடியிலலாம் பூச்சி எரிக்குது, கீரை செடி வந்து பூச்சி எரிப்பாக இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கிறத தான் நான் வந்து என்னுடைய மாடி தோட்டத்துக்கு வந்து நான் பயன்படுத்துகிறேன். இப்போ வந்து கோகோ பீட்ரோ எந்த அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிற எதையுமே வந்து நான் பயன்படுத்தலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி எளிதாக வந்து முதல்ல மாடி தோட்டத்தை வந்து ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரிட்ஜ் வந்து இந்த மாதிரி கவர் நீங்கள் கடையில் வாங்குறவங்க முன்னாடி வந்து இருந்ததை விட இப்போ வந்து நல்லா விலை கூடிட்டு, நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால இந்த பாக்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் கூடிட்டு. நீங்கள் வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜோட கவர் வந்து வாங்காதீங்க. ஏன்னா அது உங்கள் மாடியில் உங்களுக்கு அதிக கனமாக இருக்கும். நீங்கள் வாங்குறவங்க முன்னாடி வந்து 100 ரூபாய்க்கு இருந்தது, இப்போ வந்து 200 ரூபாய் ஆகிடுச்சு இந்த கவர். இப்போ சின்ன சிங்கிள் டோர் அப்படின்னா உங்களுக்கு கனம் குறைவாக இருக்கும். நீங்கள் ஒரு கையிலேயே வந்து ஃப்ரிட்ஜை தூக்கிடலாம். உங்களுக்கு மாடியில் வந்து கனம் குறைவாக இருக்கும். இன்னொன்று, இந்த புல் வந்து கிடச்சதுன்னா உங்களுக்கு ஈஸியாக அது மக்கும். இப்போ வந்து மாட்டு சாணத்துக்கு ஒரு பலன் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன்னா மாடு புல்லை தின்னு தான் வந்து டைஜஷன் ஆகி நமக்கு அந்த எருவாக கொடுக்குது. அந்த எரு வந்து மாடி தோட்டத்துக்கு சிறந்த ஒரு பலன் கொடுக்குது. அதே மாதிரி அதற்கு மாற்றாக நீங்கள் அந்த புல்லை கூட பயன்படுத்தலாம். ஏற்கனவே நான் வந்து என்னுடைய வீட்டில் பயன்படுத்தி நல்ல ஒரு இது கிடச்சிருக்கேன். ஏன்னா மாடி தோட்டத்திற்கு அதிக செலவு பண்ணாமல் எப்படி நம்ம வந்து மாடி தோட்டத்தில் அதிக மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நாங்கள் இந்த முயற்சி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.